அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமணி கோபால். சிறப்பான ஆசிரியர் இவர்தான். தொழிலேயே ரொம்ப புனிதமான தொழில்களில் ஆசிரியர் தொழிலும் ஒன்று. இந்த ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது வருங்கால மாணவர்களை, வருங்கால சந்ததியரை மிகச்சிறந்த அறிவாளியாக மாற்றக்கூடிய தன்மை ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு. எந்த தொழிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஆசிரியர் தொழிலுக்கு மட்டும் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டால், தன்னுடைய மாணவன் தன்னை விட வளர்ச்சி பெறுவதில் வேறு எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு ஆசிரியர் தான் பெருமிதம் கொள்வார். மற்ற துறையெல்லாம் வந்து தன்னுடைய ஜூனியர் உயர்ந்தாலே சீனியருக்கு பிடிக்காது, ஆனால் ஆசிரியருக்கு அப்படி கிடையாது. தன்னை காட்டிலும் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு தனது மாணவனை அழகுபடுத்தி பார்ப்பதில், வர விருப்பம் கொள்வதில் ஆசிரியருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அப்படியேப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் தொழிலுக்கு எல்லோரும் சிறப்பான ஆசிரியராக இருக்கிறதில்லை. அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து தான் சூப்பரான ஆசிரியர், சிறப்பான ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு என்ன கிரக அமைப்பு தேவைன்னா, பொதுவாக ஆசிரியர் தன்மைக்கு வந்து செவ்வாயுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியம். லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிகச்சிறந்த ஆசிரியராக இருப்பார்கள். அந்த லக்னம் எந்த ராசியில் வருகிறது அதை பொறுத்து அந்த ஆசிரியர் தன்மையுடைய தொனி மாறும். ஹார்ஸாக பேசுகிறது, கடுமையாக பேசுகிறது, கூலாக பேசுகிறது, காமாக பேசுகிறது, இதெல்லாம் எந்த ராசி லக்னமாக வருதோ அதில் செவ்வாய் இருந்தால் அதன் தன்மையை ஒட்டி அவருடைய ஆசிரியர் தன்மை வெளிப்படும். பொதுவாக குருவும் புதனும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தோடவோ லக்னாதிபதியோடவோ தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயமாக சிறப்பான ஆசிரியராக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பது பொதுவான தகவல். மற்றபடி அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.